தனுஷோட ஆக்டிங் கெரியர்ல ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னா பொல்லாதவன், அதுக்கப்புறம் ஆடுகளம், இந்த மாதிரி படங்கள் தான். இந்த ரெண்டு படத்தையும் இயக்குன இயக்குனர் வெற்றிமாறன். அவருடைய மூணாவது படத்திலையும் தனுஷ் நடிக்கிறாரு. அந்த படத்தை தனுஷே தயாரிக்கிறாரு. இந்த படத்துல தனுஷ்க்கு யாரு ஹீரோயினா நடிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தனுஷ் ராஞ்சனா அப்படிங்கிற படத்துல பாலிவுட் சைட் போயிட்டு அங்கேயும் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பெயர் எடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பாலிவுட் படங்கள்லயும் நடிச்சுட்டு இருக்காரு. அதுல ஒரு படம் தான் அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படத்துல தனுஷ்க்கு ஜோடியா கமலுடைய இரண்டாவது மகள் அக்ஷராவே நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் பிளஸ் ஹிந்தி ரெண்டுலயுமே வந்து ஒரு பெரிய நடிகரா இருக்காரு தனுஷ். அதனால ஹீரோயின் ரெண்டு சைடுக்குமே பொதுவா இருக்கிற ஒரு ஆளா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணியிருக்காங்க. அதுல யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலிவுட் ஹீரோயின்ஸ் தான். இப்போ லிங்கா அப்படிங்கிற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல சோனாட்சி சின்ஹா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால சோனாட்சி சின்ஹாவோடைய கால் ஷீட்டை ஈஸியா வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க இந்த படத்துடைய குழுவினர். ஸோ ப்ராபப்ளி நம்ம சோனாட்சி சின்ஹா தான் வந்து தனுஷ்க்கு ஜோடியா இந்த படத்துல நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் நார்த் இந்தியாவில் அதுவும் பாலிவுட்ல இருக்கிற ஹீரோயினை தனுஷ்க்கு வந்து ஜோடியா நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்ல இந்த படம் எடுத்தாலும் அதை டப் பண்ணி பாலிவுட்ல ஊட்டி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் காரணம். For more updates on movies, gossips and to watch full movies and exclusive comedy, click on subscribe now.